டேரக்டர் ரவிக்குமார் இயக்கத்தில் நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் நடிச்சு இப்போ ஒரு சயின்டிஃபிக் ஃபேண்டசியாக வெளிவந்திருக்கப்படுறா ஆயிலார். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஏலியன் நம்ம கிரகத்துக்குள்ளே வந்து இறங்குது. அது ஒரு முக்கியமான காரணத்தோட தான் நம்ம நாட்டில் வந்து இறங்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அந்த ஏலியன் ஏன் நம்ம கிரகத்துக்குள்ளே வருது, அதுக்கு என்ன தேவை, நீ எதுக்காண்டி நம்ம ஹீரோ சிவகார்த்திகேயன் கூட ஹெல்ப் கேட்குது, அது கடைசியில் நம்ம சிவகார்த்திகேயன் ஹெல்ப் பண்ணாதா இல்லையா, அந்த மிஷின் முடிஞ்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையே. எதுக்காண்டி இந்த படத்தோட கதையை சொல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட கதைங்கிறது ரொம்ப பெருசான கதைலாம் இல்லை, சும்மா ஒரு லைனை சொன்னாலே அது ஃபுல் அண்ட் ஃபுல் அது நம்மளே ப்ரிடிக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் முடியும். ஸோ அதனால் உங்களோட சஸ்பென்ஸை உடைக்க வேணாம் அப்படிங்கிற கதை தான் இது இருக்குது. நீங்கள் படம் பார்க்கலன்னா போய் படத்தை பார்த்துட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸை பற்றி பேசலாம். இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்குங்கிறது ரொம்ப பெரிய ஒர்க் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏலியன் பேஸ்டு மட்டும் இல்லாமல் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. ஸோ இதுக்காண்டி விஎஃப்எக்ஸ் ஒர்க்குங்கிறது அதிகமாக இருக்கும், அதுவும் நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டுச்சு. எதனால் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக வர்ற பெரிய பெரிய படங்களை கூட கிராஃபிக்ஸில் கொஞ்சம் சொதப்பிடுறாங்க. ஸோ அதனாலே இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துட்டுச்சு. ட்ரெய்லர் வந்தப்பே இதுக்கான ஒரு ஃபுல் எக்ஸ்பிளேஷன் மாதிரி அதை கொடுத்துருந்தாங்க, இந்த படம் இது மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த படத்தை கொஞ்சம் பிரம்மாண்டமாகவே இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் இருந்திருக்கு. ஆனால் தமிழ் சினிமாவில் வந்து ஃபஸ்ட் டைமாக ஒரு ஏலியன் பேஸ்ட் மூவி வெளியே வருது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு எல்லாருமே இருந்துகிட்ருப்போம் அப்படின்னு எல்லாருமே தெரியும். ஸோ இதற்காண்டியே இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்கை நின்று நின்று செதுக்கி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த இடத்துலையுமே இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்கை குறை சொல்கிற அளவுக்கு இப்போக்கு எந்த குறையும் நம்ம கண்டுபிடிக்கல. அடுத்ததாக இந்த படத்தோட காமெடி. எஸ்கே சிவகார்த்திகேயனோட படங்கள்னு எடுத்தாலே காமெடிங்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் சில படங்கள் ஒரு கிரிஞ்சு தனமான காமெடியாக கொடுக்கும், அது சில பேரை கடுப்பாக்குற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அது மாதிரியே இந்த படம் அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ அது மாதிரியான இல்லாமல் இந்த படம் ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டோட ஒரு நல்ல காமெடியோட இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன், யோகி பாபு, கருணாகரன், அது கூட சேர்ந்த அந்த ஏலியன், இவங்களுக்கு கூட நடக்கிற கான்வர்சேஷன், அவங்களுக்கு கூட நடக்கிற கவுண்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கூட நடக்கிற ஃபன்னான எலமெண்ட்ஸை ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோயினோட ரகுல் பிரீத் சிங், இவங்களுக்கு அந்த படத்தில் ஸ்கோப் இருந்துச்சான்னு கேட்டால் அந்தளவுக்கு எந்த பெரிய ஸ்கோப்பும் கிடையாது. எல்லா படத்துலையுமே வர்ற மாதிரி ஒரு சில சீன்ஸில் மட்டும் வந்துட்டு ஒரு சாங் மட்டும் ஆடிட்டு, பெரிய லெவலில் இந்த படத்துலேயும் ஹீரோயினுக்கு எந்த ஸ்கோப்பும் இல்லை அப்படிங்கிறது கரெக்டாக தெரியுது. ஸோ அடுத்தடியாக நம்ம சிவகார்த்திகேயனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லியாகணும். ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தில் நம்ம கொடுத்துருக்காரு நம்ம சிவகார்த்திகேயன். அடுத்தது அந்த படத்தோட பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் எந்த ஒரு பெரிய வயலன்ஸும் கிடையாது. அதே மாதிரி ஸ்போக் பண்ணுற சீன்ஸோ இல்லை ட்ரிங்க் பண்ணுற சீன்ஸோ எந்த ஒரு இஷ்யூம் கிடையாது. இருந்தாலும் இந்த படத்தை ஒரு கமர்ஷியலான படமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிதான் சொல்லியாகணும். ஏன் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் இப்போ வர கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மூணு விஷயம் இல்லாமல் வர்றதில்ல. அதையும் தாண்டி வந்தாலும் அந்த படம் அந்தளவுக்கு வெற்றி அடையிறதில்ல. அந்த விதத்தில் இப்போ ஒரு நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய ஸ்டாரோட படம் இப்போ வெளிவரது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அடுத்தபடியாக இந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சொல்லி இந்த மாதிரி இந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த படம் ஆரம்பிக்கும் போது இந்த படம் இப்படி தான் போக போகுது அப்படின்னு நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஓரளவுக்கு ஸ்க்ரீன் பேப்பர் நல்லாவே கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் தேவையில்லாத விஷயங்களை சேர்க்கறதுக்கு பதிலாக மக்களுக்கு கருத்துக்களை அதில் எங்கே சேர்த்துக்காக நம்ம டேரக்டர் ரவிக்குமார், இந்த மாதிரி தமிழ் சினிமா வந்து ஏலியன் படம் வரப்போகுது அப்படின்னு நினச்சோடனே ஹிந்தியில் பிகே அப்படின்னு சொல்லி நம்ம அமீர் கான் படம் ஒன்று இருக்குது 2016 வந்த படம். ஸோ அந்த படம் தான் எனக்கு ஞாபகம். எனக்கு பர்சனலாகவே அந்த படம் ரொம்பவே பிடிக்கும். எதனால் அப்படின்னா, இதுவும் அதே மாதிரி ஒரு சயின்டிஃபிக் மூவி தான். ஏலியன் வந்து நம்ம கிரகத்துக்குள்ளே வந்துடுது, அதுவும் அந்த ஏலியனாக யார் இருப்பாங்கன்னு நம்ம அமீர் கான் ஹீரோ தான் இருப்பார். ஒரு ஏலியன் நம்ம கிரகத்துக்குள்ளே வந்திருக்கு, அந்த ஏலியனை வச்சே என்ன மாதிரியான ஒரு கருத்துக்களை நம்ம மக்களிடையே கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தில் அரசியலை பற்றி பேசியிருப்பாங்க, மூடநம்பிக்கை பற்றி பேசியிருப்பாங்க, இதையும் தாண்டி நிறைய மக்களுக்கு தேவையான கருத்துக்களை பேசியிருப்பாங்க. அது ஒன்று காமெடியாகவும் கொடுத்துருப்பாங்க. அந்த படம் ஒரு சீரியஸ் டோன்லேயே போகாது, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி டோன்லேயே போயிட்டு இருக்கோம். இருந்தாலும் நிறைய கருத்துக்களை அந்த படத்தில் வச்சிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படம் இருக்கும்போது பார்த்தா அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஓரளவுக்கு சிங்க் ஆகும் ஒரு சில இடத்துல. இந்த படத்தோட மியூசிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இசை புயலிய ரவுமான் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட சாங்ஸ் அந்தளவுக்கு எந்த அளவுக்கு ஹிட் அடிக்காட்டி கூட இந்த படத்தோட பிஜிஎம்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்தை தூக்கி நிறுத்திருக்கு அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கட்டுமே கிடையாது. எந்தெந்த சீனுக்கு எந்தெந்த அளவுக்கு கரெக்டான பிஜிஎம்ஸை கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காரு. அந்த இதை எந்த நிமிஷத்துல நம்ம குறை சொல்லவே முடியாது. மற்றபடி இந்த படத்தில் ஹாலிவுட் ரெஃபரன்ஸ் இருக்கா அப்படிங்கிட்ட ஏகப்பட்ட இடத்துல இருக்குது. ஏன்னா அப்படிங்கிட்ட தமிழ் சினிமாவில் வந்து எந்த ஒரு ஹை ஃபிக்ஷன் மூவியும் இந்தளவுக்கு கரெக்டாக வந்ததில்லை. ஸோ அந்த விதத்தில் பார்த்தா நம்ம எல்லாருமே ஒரு ஹாலிவுட் இந்த படத்தை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகி எடுக்க முடியும். ஆனால் அது இன்ஸ்பயர் ஆகி அப்படியே எடுக்கிறத விட்டுட்டு அதில் நம்ம ஸ்டைலில் கலந்து கொடுத்து இப்போ வந்து இந்த படம் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது நம்பப்படுது. நீங்கள் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாலிவுட் படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் வந்து அந்த படத்தோட சாயல் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். மற்றபடி அந்த படம் தான் நீங்கள் பார்த்ததுனால இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு புதுசாக தெரியும். மற்றபடி ஸ்டோரி வைஸ் நல்லா ஒரு ப்ரீட்டர்மான ஸ்டோரி அடுத்து நடக்கும்போது நமக்கு தெரிய வந்ததுனால இந்த படத்துக்கு ஒரு லேக்ங்கிறது ஒரு சின்ன சின்ன இடத்துல இருந்துகிட்ருக்கு. இந்த வீடியோட கடைசியில் சொல்ல வர பாயிண்ட் இது ஒன்றே ஒழுங்கா, இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு குழந்தைகளுக்கும் ஒரு ஃபேமிலியோட படம் தான் இந்த படம். டீனேஜர்ஸை இந்த படம் அட்ராக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் பெரிய டவுட் தான். ஏன் அப்படின்னா அது அவங்களோட மனதை பொறுத்து.
ஆனால் மற்றபடி இந்த படத்தை ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸோ ஒரு சில்ட்ரன்ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஃபைனல் இந்த படத்தை நீங்கள் பார்த்துறீங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சீன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது எந்த சீன் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டுருங்க. இனிமேல் நீங்கள் பார்க்க போறீங்கன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் அதை நோட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம சேனலுக்கு திருப்பி நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல் ரெகுலராக அப்படி பண்ணுறோம். அந்த வேலை செக் பண்ணி பாருங்கள். பிடிச்ச முடிஞ்ச சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை.